Please subscribe Sadhguru Sai Creations. நேவல் பட்டன் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த நேவல் பட்டனில் என்ன வைக்கிறதுனால என்னென்ன மாதிரி நற்பயன்கள் நம்மளுக்கு கிடைக்கும் அதை பற்றி தாங்க இப்போ பார்க்க போகிறோம். ஃபைப்ரோடினோமா, ஃபைப்ரோசிஸ்டிக் டிசீஸ் ஆஃப் பிரெஸ்ட்டு, முட்டைப்பையில் ஏற்படுற நீர்க்கட்டி, இது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா ஹார்மோனல் ஃப்ளக்சுவேஷன் தாங்க. இது எல்லாத்தையும் இந்த தொப்புளில் என்ன விடுறது மூலிமா குறைக்குது. மலட்டுத்தன்மையே போக்கும். ஆண் மலட்டுத்தன்மை, பெண் மலட்டுத்தன்மை இதையும் போக்குற தன்மை உண்டு. அதே மாதிரி தோல் நோய்களை குணப்படுத்தும். சின்ன டீஸ்பூனில் ஒரு டீஸ்பூன் எண்ணெய் வந்து வயிற்றுக்கு விட்டு ஒரு லைட் மசாஜ் பண்ணிவிட்டு ஒரு ஒரு மணி நேரம் உருட்டு குளிச்சிடலாம். அதே மாதிரி நைட்டு தூங்குறதுக்கு முன்னாடி வைக்கலாம். தொப்புளில் வச்சு தொப்புளை வந்து பார்த்திங்கன்னா தொப்புள் வயிற்றை சுற்றி நல்லா ஒரு லைட் மசாஜ் பண்ணணும். அழுத்தி அழுத்தி தேய்க்கணும் அப்படிலாம் நெசசிட்டி கிடையாது. ஒரு லைட் மசாஜ் பண்ணும்போது அந்த எண்ணெய் வந்து அப்சார்ப் ஆகிக்கும். கொஞ்சம் ஆலிவ் ஆயில் வந்து உடம்பு ஃபுல்லும், குழந்தை முகம், நெஞ்சு பகுதி, உடம்பு ஃபுல்லும் மசாஜ் பண்ணிவிட்டு இளோ வெயில்ல குழந்தைய ஒரு மேட் போட்டு படுக்க வச்சுட்டு சொல்லுவோம். அதுக்கப்புறம் பயிறு மாவு இருக்குது பார்த்தீங்களா, பச்சை பயிறு மாவு, அதை போட்டு குளிப்பாட்ட சொல்லுவோம். கண் வந்து சூடாக இருக்கிறது, கண்ணில் அப்பப்போ தண்ணி வருது, கண்ணில் அப்பப்போ செவந்துக்கிறது, இது மூக்குக்குள்ளே புண்ணு வந்துடுறது. அப்படிக்கடிக்கு மூக்கில் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய புண்ணு வந்து சிலருக்கு வந்து இந்த லிட்டில்ஸ் ஏரியாவில் ப்ளீடிங் அப்படிம்பாங்க. அதாவது திடீர்னு மூக்கில் ரத்தம் வரும். அந்த எதிர்ப்பு சக்தி சிஸ்டம்க்கு வந்து பார்த்திங்கன்னா தொப்புள் தான் வந்து ஒரு தலைவாசலாக கருதப்படுது. அதனால் அந்த தொப்புள் பகுதியை ஆரோக்கியமாக வச்சுக்கிறது மூலிமா, சூடு இல்லாமல் வச்சுக்கிறது மூலிமா நம்ம வந்து நிறைய நோய்களை தடுக்கலாம் அப்படின்ற மாதிரி ஒரு நம்பப்படுது. சத்குரு சாய் கிரியேஷன்ஸ் நேயர்களுக்கு வணக்கம். நான் டாக்டர் தீபார்லாலன், பிஹெச்எம்எஸ், ஹோமியோபதிக் ஃபிசிஷியன். இன்றைக்கி நம்ம என்ன டாபிக் பற்றி டிஸ்கஸ் பண்ண போகிறோம் அப்படின்னாங்க, நிறைய நோய் வர்றதை ப்ரிவென்ட் பண்ணுறது. அதாவது நிறைய நோய் வராமே தடுக்கக்கூடியதுக்கு வந்து பார்த்திங்கன்னா சின்ன சின்ன ஸ்ட்ராட்டஜிஸ் இருக்குங்க. சின்ன சின்ன மாற்றங்கள் நம்மளோட லைஃப் ஸ்டைலில் ஏற்படுத்தினா போதும். அந்த மாற்றங்கள் மூலிமா பல நோய்கள் வந்து பார்த்திங்கன்னா பேலே இருக்கும். அதாவது வராமல் வாசல்லையே ரொம்ப தூரத்துலேயே நிற்கும். அந்த மாதிரி சின்ன சின்ன மாற்றங்களில் இன்றைக்கி நம்ம என்ன மாற்றத்தை பற்றி பேச போகிறோம் அப்படின்னா, தொப்புளில் எண்ணெய் வைக்கிறது. இந்த அம்பிளிக்கல் ஏரியான்னு சொல்லுவாங்க பார்த்தீங்களா, தொப்புள் பகுதி, நேவல் பட்டன் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த நேவல் பட்டனில் எண்ணெய் வைக்கிறதுனால என்னென்ன மாதிரி நற்பயன்கள் நம்மளுக்கு கிடைக்கும் அதை பற்றி தாங்க இப்போ பார்க்க போகிறோம். ஜென்ரலாக வந்து பாருங்கள், தொப்புளுக்கு பின்னாடி பல ஆயிரம் நரம்புகள் வந்து குவிஞ்சிருக்கிறதா பல மருத்துவ குறிப்புகள் சொல்லதாங்க செய்யுது. அந்த நேவல் பட்டனில் நம்ம சில விதமான எண்ணெய்கள் வைக்கிறதுனால பல நோய்களை தடுக்க முடியும். ஆக்சுவலி இது வந்து பார்த்திங்கன்னா இப்போ தான் புதுசாக நம்ம வந்து சொல்கிறோமா, இல்லைங்க, இது வந்து நேவல் ஆயிலிங், நேவல் தெரப்பி அப்படின்னு ரொம்ப ட்ரெடிஷ்னலாக, அதாவது தொன்று தொட்டு வந்து பார்த்திங்கன்னா ட்ரெடிஷ்னல் மெத்தட்ஸில் வந்து பல வைத்தியர்கள் வந்து யூஸ் பண்ணிட்டு தான் வந்தாங்க. நடுவில் அது வந்து தெரியாமல் போச்சு. நடுவில் நம்ம அதெல்லாம் யூஸ் பண்ணுறதில்ல. இப்போ திருப்பி எங்களை மாதிரி டாக்டர்ஸ் வந்து அந்த மாதிரி ட்ரெடிஷ்னல் மெத்தட்ஸ் எல்லாமே மக்களுக்கு எடுத்துரைக்கிறோம். இந்த மாதிரி இந்த நேவல் தெரப்பி, நேவல் ஆயிலிங் செய்யறது மூலிமா என்னென்ன மாதிரி பலன்கள்லாம் இருக்குது அப்படின்னு நம்ம ட்ரெடிஷ்னல் மெத்தடில் ரெக்கார்ட் பண்ணியிருக்காங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஃபஸ்ட்டு விஷயம் எக்ஸசிவ் பாடி ஹீட்டை குறைக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ரெண்டாவது வந்து பார்த்திங்கன்னா ஹார்மோனல் குறைபாடுகள். லேடிஸ்க்கு வந்து பார்த்திங்கன்னா ஹார்மோனல் குறைபாடுகள்னால நிறைய பிரச்சனை வருது பார்த்திங்களா, தைராய்டு ஹார்மோன் இம்பேலன்ஸு, ஹைப்பர் ஹைப்போதைராய்டிசம், அதே மாதிரி அடினோமயோசிஸ்ஸு, ஃபைப்ராய்டு, எண்டோமெட்ரியோசிஸ், பல்கி யூட்ரஸ், மார்பில் ஏற்படுற ஃபைப்ரோடினோமா, ஃபைப்ரோசிஸ்டிக் டிசீஸ் ஆஃப் பிரெஸ்ட்டு, முட்டைப்பையில் ஏற்படுற நீர்க்கட்டி, இது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா ஹார்மோனல் ஃப்ளக்சுவேஷன் தாங்க. இது எல்லாத்தையும் இந்த தொப்புளில் எண்ணெய் விடுறது மூலிமா குறையுது அப்படின்னு அவங்க வந்து ரெக்கார்ட் பண்ணியிருக்காங்க, சரிங்களா. ஸோ இது ஒன்று. இன்னொன்று வந்து பார்த்திங்கன்னா உடலில் இருக்க கழிவுகளை வெளியே தள்ளுது, நம்மளோட கல்லீரலை சுத்தப்படுத்துது. நம்ம எல்லாருக்குமே தெரியும் கல்லீரல் வந்து பார்த்திங்கன்னா 500க்கும் மேற்பட்ட வேலைகளை செய்யுது. அப்போ அந்த கல்லீரல் நம்ம சுத்தப்படுத்துறது மூலிமா ஹோல் பாடியும் நம்ம டீடாக்சிஃபை பண்ணிக்க முடியும். ஆனால் ஜென்ரலாக வந்து பார்த்திங்கன்னா கல்லீரல் நம்ம சுத்தப்படுத்தணுன்ற அவசியமே கிடையாது, அது தன்னைத்தானே சுத்தப்படுத்தி கொள்ளும். அந்த கெப்பாசிட்டி கல்லீரலுக்கு இருக்குது. பட் இருந்தாலும் என்ன ஆகுதுன்னா, ரொம்ப நாளாக நம்ம வந்து பாடியை வந்து டீடாக்சிஃபை பண்ணாமையே இருக்கிறதுனால கல்லீரல் வந்து ரொம்ப டேமேஜ் ஆகுது, அதுக்கு ரொம்ப ஒர்க்லோட் ஆகுது. அதனால் நம்ம இந்த மாதிரி சின்ன சின்ன மெஷர்ஸ் வந்து பண்ண வேண்டியிருக்கு, ஓகேங்களா. அதே மாதிரி மலட்டுத்தன்மையே போக்கும். ஆண் மலட்டுத்தன்மை, பெண் மலட்டுத்தன்மை இதையும் போக்குற தன்மை உண்டு. அதே மாதிரி தோல் நோய்களை குணப்படுத்தும். கை கால் பாத வெடிப்பை குணப்படுத்தும். முடி நிறைய குட்டுது, அதை குணப்படுத்தும். தோலினோட ஆரோக்கியத்தை மேம்படுத்தும். இப்படி பல ரெக்கார்ட்ஸ் வந்து அவங்க சொல்லி தாங்க இருக்காங்க. அதாவது பல விஷயத்தை வந்து ரெக்கார்ட் பண்ணியிருக்காங்க நம்ம ட்ரெடிஷ்னல் மெத்தட்ஸில், ஓகேங்களா. சரி, இப்போ பொதுவாக வந்து பாருங்கள், நிறைய ஆராய்ச்சிகள் எதை வச்சு பண்ணுறாங்க அப்படின்னா, ட்ரெடிஷ்னலி நம்மளோட முன்னோர்கள் நிறைய மருத்துவ குறிப்புகள் வச்சுருக்காங்க பார்த்திங்களா. அந்த மருத்துவ குறிப்புகள் வச்சு, ஃபார் எக்ஸாம்பிள் கீழே நல்லி கல்லீரலுக்கு நல்ல வேலை செய்யுதுன்னா அதை வச்சு தான் இப்போ பேஸ் பண்ணி நிறைய வந்து மருத்துவ ஆராய்ச்சிகளே நடக்குது.
அந்த மாதிரி இந்த ஆயிலிங் வச்சும் நிறைய ஆராய்ச்சிகள் வந்து நடத்துகிறாங்க. நடத்திட்டு அதில் வந்து என்ன கொடுத்துருக்காங்கன்னா, ஆமாம் இதெல்லாம் வைக்கும்போது இந்தந்த பெனிஃபிட்ஸ் இருக்குது, பட் இன்னமும் ஆராய்ச்சிகள் தேவைப்படுது அப்படின்னு கொடுத்துருக்காங்க. சரி, என்னென்ன எண்ணெல்லாம் வச்சா என்னென்ன பெனிஃபிட்ஸ் இருக்குது அதை நம்ம இப்போ பார்க்கலாம், ஓகேங்களா? இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ஃபஸ்ட்டு வந்து பாருங்கள், என்னென்ன எண்ணெய் வைக்கலாம். ஃபஸ்ட்டு தேங்காய் எண்ணெய் வைக்கலாம். அதே மாதிரி இப்போ வந்து சமீப காலத்தில் அதில் ஆடப் ஆனதாக வந்து பார்த்திங்கன்னா டீ ட்ரீ ஆயில், எசென்ஷியல் ஆயிலில் டீ ட்ரீ ஆயில், அது வந்து ஆன்டி இன்ஃப்ளமேட்ரி ப்ராப்பர்ட்டி இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. தேங்காய் எண்ணெய் வைக்கலாம், விளக்கு எண்ணெய் வைக்கலாம், கடுகு எண்ணெய் வைக்கலாம், ஆலிவ் ஆயில் வைக்கலாம், எள்ளெண்ணெய் வைக்கலாம், இந்த ஆறு எண்ணெயும் வைக்கலாம். இதில் டீ ஆயில் இப்போத்தையே சமீபமாக ஆடப் பண்ணது, மீதி அஞ்சு ஆயிலும் வந்து பார்த்திங்கன்னா பல நூறு வருஷங்களாக நம்ம முன்னோர்கள் யூஸ் பண்ணது தான், சரிங்களா? ஓகே, இப்போ எந்தெந்த ஆயில் எப்பப்போ வைக்கிறதுனால என்னென்ன பெனிஃபிட்ஸ் ஜென்ரலாக வந்து பாருங்கள், எண்ணெய் வைக்கிறது அப்படின்றது காலையில் எழுந்திரிச்சோடனே வைக்கலாம். குளிக்கிறதுக்கு முன்னாடி சும்மா ஒரு சின்ன டீஸ்பூனில் ஒரு டீஸ்பூன் எண்ணெய் வந்து வயிற்றுக்கு விட்டு ஒரு லைட் மசாஜ் பண்ணிவிட்டு ஒரு ஒரு மணி நேரம் ஊறிட்டு குளிச்சிடலாம். அதே மாதிரி நைட்டு தூங்கிறதுக்கு முன்னாடி வைக்கலாம். இப்போ காலையில் பெரும்பாலான மக்களுக்கு வந்து டைம் இருக்கிறதுல, ஏன்னா நம்ம ஓடிட்டே இருக்கோம் அப்படின்றதுனால முடியும் அப்படின்னா காலையில் வைங்க, முடியல நாங்கள் ஒர்க்கில் இருக்கோம் அப்படின்னா நைட் வைக்கிறது தி பெஸ்ட்டுங்க, ஏன்னா ரொம்ப நேரம் ஸ்டேசஸ் ஆகுது இல்லைங்களா. ஓகே, அதனால் நைட் வச்சுக்கோங்க. எவ்வளோ எண்ணெய் வைக்கலாம், சும்மா ஒரு ஒரு டீஸ்பூன், சின்ன டீஸ்பூனில் ஒரு டீஸ்பூன், ஒரு ஒரு ரூபா அளவுக்கு எண்ணெய் ஊற்றினா எவ்வளோ வரும் அந்த அளவுக்கு வச்சா போதுமானது. தொப்புளில் வச்சு, தொப்புளில் வந்து பார்த்திங்கன்னா தொப்புள் வயிற்ற சுற்றி நல்லா ஒரு லைட் மசாஜ் பண்ணணும், அழுத்தி அழுத்தி தேய்க்கணும், அப்படிலாம் நெசசிட்டி கிடையாது. ஒரு லைட் மசாஜ் பண்ணும்போது அந்த எண்ணெய் வந்து அப்சார்ப் ஆகிக்கும், அப்சார்ப் ஆகிட்ட உடனே படுத்துக்கலாம், ஓகேங்களா? இது ஃபாலோ பண்ணலாம். ஃபஸ்ட்டு வந்து எண்ணெய் எண்ணெய் யூஸ் பண்ணலாம், தேங்காய் எண்ணெய் யூஸ் பண்ணலாம். தேங்காய் எண்ணெய் தொப்புளுக்கு வைக்கிறதுனால என்ன பெனிஃபிட்ஸ் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஜென்ரலாக வந்து பாருங்கள், தேங்காய் எண்ணெய் வைக்கும்போது அந்த வயிறு பகுதி வந்து சாஃபன் ஆகும், ஃபஸ்ட்டு விஷயம். ரெண்டாவது விஷயம், ஜாயின்ஸ் இருக்குது பார்த்திங்களா, அதாவது எலும்புகளுக்கு ஹைட்ரேஷன் கிடைக்குது. இந்த மூட்டு வலி, கை கால் வலி, இடுப்பு வலி இந்த மாதிரி இருக்க பர்சனாலிட்டிஸ்க்கு நைட் ஆனால் தொப்புளில் ஒரு ஒரு ரூபாய் காயின் அளவுக்கு தேங்காய் எண்ணெய் வச்சு மசாஜ் பண்ணுங்கள் அப்படின்னு சொல்கிறாங்க. இதனால் அந்த வலியெல்லாம் குறையுது அப்படின்றாங்க. ஸோ இது வந்து ஃபஸ்ட்டு தேங்காய் எண்ணெய். இன்னொன்று வந்து பாருங்கள், எப்பயுமே போனி பெயின்லாம் இருக்குது அப்படின்னா நம்ம கொஞ்சம் அந்த போன்ஸை வந்து ஹைட்ரேட் பண்ணும். அதுக்கு தான் நாங்கள் என்ன சொல்லுவோம் அப்படின்னா, டெய்லி வந்து ஒரு டீஸ்பூன் நெய் சேர்த்துக்கோங்க சாப்பாட்டில் அப்படின்னு சொல்லுவோம். தொப்புளுக்கு தேங்காய் எண்ணெய் விட சொல்லுவோம். அதே மாதிரி பார்த்திங்கன்னா கொஞ்சம் எண்ணெய் வச்சு கை கால் முட்டெல்லாம் வந்து மசாஜ் பண்ண சொல்லுவோம். அந்த ஆயில் வந்து ஹோமியோபதியில் ஆர்த்தமூ ஆயில்னு இருக்குது, அந்த மாதிரி யூஸ் பண்ண சொல்லுவோம். இல்லைனா வந்து பார்த்திங்கன்னா இந்த முடக்கர்தா எண்ணெய், வாதநாராயண எண்ணெய், பிண்டத்தாயிலும் இந்த மாதிரி யூஸ் பண்ண சொல்லுவோம், ஓகேங்களா? ஸோ இது தேங்காய் எண்ணெய்க்கு இந்த மாதிரி பெனிஃபிட்ஸ் இருக்குது. அதுக்கப்புறம் வந்து பாருங்கள், ஆலிவ் ஆயில். ஆலிவ் ஆயில் வந்து வயிற்றுக்கு வச்சு நம்ம மசாஜ் பண்ணிவிட்டு படுக்கிறதுனால என்ன ஆகுது அப்படின்னா, நம்மளோட ஸ்கின் டோன் வந்து இன்க்ரீஸ் ஆகுதா. ஆக்சுவலி இது வந்து பாருங்கள், தொப்புளில் வைக்கிறதுனால மட்டுமே ஸ்கின் டோன் இன்க்ரீஸ் ஆகுதா, நாங்கள் என்ன பண்ணுவோம், தொப்புளுக்கு ஆலிவ் ஆயில் நைட் வச்சு படுக்க சொல்லுவோம். காலையில் எழுந்திரிச்சோடனே கொஞ்சம் ஆலிவ் ஆயில் ஃபேஸ்க்கு கைக்கெல்லாம் மசாஜ் பண்ணி இளம் வெயிலில் உட்கார சொல்லுவாங்க, உட்காந்துட்டு அதுக்கப்புறம் குளிக்க சொல்லுவோம். இதில் வந்து பாருங்கள், பக்காவாக ஸ்கின் டோன் இம்ப்ரூவ் ஆகிறத நிறைய கிளைண்ட்ஸ்க்கு பார்த்துருக்கோம். சில பேஷண்ட்ஸ் வந்து என்ன சொல்லுவாங்க, மேடம் ஆக்சுவலி என்னென்னா குழந்தைங்க கலர்லாம் பார்க்கவே கூடாது, பட் இருந்தாலும் சிலர் வந்து அதை ஒரு பெரிய குறைய சொல்லுவாங்க, மேடம் நாங்கள் வந்து வெள்ளையாக இருக்கோம், எங்கள் குழந்தை ரொம்ப கருப்பாக இருக்குது, உறவுக்காரங்களாம் கருப்பாக இருக்குன்னு சொல்கிறாங்களே அப்படிம்பாங்க. நான் சொல்லுவேன், குழந்தைங்க எப்படி இருந்தாலும் அழகுமா, குழந்தைங்க கலர்லாம் ஏன் பார்க்குறீங்க அப்படின்னு கேட்பேன். இல்லை இல்லை மேடம், குழந்தை கொஞ்சம் கலர் ஆகணும் அப்படிம்பாங்க. அப்போ அவங்களுக்கு நாங்கள் சொல்கிற மெத்தடாலஜி என்னென்னாங்க, ஆலிவ் ஆயில் வந்து அந்த குழந்தைங்களுக்கு உடம்பு ஃபுல்லும் தடவிட சொல்லுவேன். தடவிட்டால் சின்ன குழந்தையாக இருந்தால் கூட ஒரு ஒரு மாதம் ரெண்டு மாதம் குழந்தை, ஆக்சுவலி என்னென்னா அந்த குழந்தைங்க கலர் சேஞ்ச் ஆகிட்டே இருக்கும். நம்ம பேரண்ட்ஸ் கிட்டே, முக்கியமாக அம்மாக்கள் கிட்டே என்ன சொன்னாலும் அவங்க கேட்க மாட்டாங்க, இல்லை இல்லை பிரைட் ஆகணும் பிரைட் ஆகணும்னு கேட்பாங்க. அப்போ அவங்களுக்கு நாங்கள் சொல்கிற டிப்ஸுங்க என்னென்னா, கொஞ்சம் ஆலிவ் ஆயில் வந்து உடம்பு ஃபுல்லும், குழந்தை முகம் நெஞ்சு பகுதி உடம்பு ஃபுல்லும் மசாஜ் பண்ணிவிட்டு இளம் வெயில்ல குழந்தைய ஒரு மேட் போட்டு படுக்க வச்சுட்டு சொல்லுவோம். அதுக்கப்புறம் பயிறு மாவு இருக்குது பார்த்தீங்களா, பச்சை பயிறு மாவு, அதை போட்டு குளிப்பாட்ட சொல்லுவோம். இது ரெகுலராக பண்ணும்போது அதே மாதிரி நைட்டு தூங்குறதுக்கு முன்னாடி தொப்புளில் கொஞ்சமாக ஆலிவ் ஆயில் ஒரு சொட்டு வைக்க சொல்லுவோம், சின்ன குழந்தை இல்லைங்களா. இதை ரெகுலராக பண்ணும்போது குழந்தையோட கலரில் வாஸ்ட் டிஃப்ரென்ஸ் வருங்க. அதை நாங்கள் வந்து கிளினிக்கலி நிறைய பேஷண்ட்ஸ்க்கு பார்த்துருக்கோம். ஸோ நீங்களும் உங்கள் வீட்டில் குழந்தைங்க இருந்தால் அப்படி ஃபாலோ பண்ணலாம். கலரை பற்றி கவலைப்படுறீங்க அப்படின்னா அப்படி ஃபாலோ பண்ணிக்கோங்க, ஓகேங்களா? இது ஆலிவ் ஆயிலினோட பெனிஃபிட்ஸுங்க. அதுக்கப்புறம் வந்து பாருங்கள், இந்த கடுகு எண்ணெய் சொல்கிறாங்க பார்த்திங்களா, கடுகு எண்ணெய், வேப்பெண்ணெய், நல்லெண்ணெய் மூணுமே யூஸ் பண்ணலாம். இது மூணுமே எதுக்கு யூஸ் பண்ண சொல்லுவோம் அப்படின்னா, ஆக்சுவலி கடுகெண்ணெய் வேப்பெண்ணெய் பர்டிகுலராக ஸ்கின் டிசார்டர்ஸ்க்கு மட்டும்தான் சொல்லுவோம். எள்ளெண்ணெய் பெரும்பாலும் நிறைய பேருக்கு சொல்லுவோம், எள்ளெண்ணெய் எள்ளெண்ணெய் நல்லெண்ணெய் அப்படின்னு சொல்கிறாங்க பார்த்திங்களா. இந்த ஜிஞ்சலி ஆயில், இந்த ஜிஞ்சலி ஆயிலோட பெனிஃபிட்ஸ் வந்து பார்த்திங்கன்னா ஒரு அபரிவிதமான பெனிஃபிட்ஸ் இல்லை. ஆல்மோஸ்ட் எல்லா சார்ட் ஆஃப் டிசார்டர்ஸும் இந்த ஜிஞ்சலி ஆயில் கவர் பண்ணிவிடும். இவ்வளவே சின்ன டீஸ்பூனில் ஒரு டீஸ்பூன் வச்சு வயிற்றுக்கு நல்லா தொப்புளில் விட்டு, தொப்புளில் இந்த விரலை விட்டு நல்லா இப்படி தேய்ச்சிடணும், ஓகேங்களா? நல்லா தேய்ச்சிட்டு அதுக்கப்புறமா வயிறு ஃபுல்லும் ஒரு ஒரு நிமிஷம் மசாஜ் பண்ணிவிட்டு படுத்தா போதுங்க. அந்த மசாஜ் பண்ணும்போது
கால் பாதத்துக்கும் கொஞ்சோண்டு எண்ணெய் தேய்ச்சிட சொல்லுவோம். தேய்ச்சிட்டு அவங்க படுத்தாங்கன்னா நிறைய நோய்கள் அவங்களுக்கு வந்து வராமல் இருக்குங்க. ஃபஸ்ட்டு விஷயம் கண்ணில் ஆரம்பிக்கணும்னு வச்சுக்கோங்களேன். கண் எரிச்சல், கண் வந்து சூடாக இருக்கிறது, கண்ணில் அப்பப்போ தண்ணி வருது, கண்ணில் அப்பப்போ செவந்துக்கிறது, இது மூக்குக்குள்ளே புண்ணு வந்துடுறது அப்படிக்கடிக்கு. மூக்கில் வந்து பார்த்திங்கன்னா நிறைய புண்ணு வந்து சிலருக்கு வந்து இந்த லிட்டில்ஸ் ஏரியாவில் ப்ளீடிங் அப்படிம்பாங்க, அதாவது திடீர்னு மூக்கில் ரத்தம் வரும், இந்த மாதிரி இருக்கிறதும் குறையும். காது வந்து பாருங்கள், எப்போ பாரு கப்பு கப்புன்னு அடைச்சிக்குது பார்த்திங்களா, அது ஈரத்தினால தான் அடைச்சிக்கும்னு எல்லோரும் சொல்லுவாங்க, ஆனால் அந்த அடைச்சிக்கிறதும் ரிலீவ் ஆகிறதை நாங்கள் பார்க்குறோம் தொப்புளில் எண்ணெய் வைக்கிறதுனால. அதே மாதிரி கேஸ்ட்ரைட்டிஸ், அல்சரு, மலச்சிக்கல், மோஷன் போகும்போது ரத்தம் வர்றது, இந்த ஃபிஷர்ஸ்ன்னு வாங்க பார்த்திங்களா, வெளிக்கு போகிற இடத்துல பாலம் பாலமாக வெடிச்சிட்டு கப்ப கப்பன் எரியிறது, வெட்டை, ஜென்ஸ்க்கு ஏற்படுற வெட்டை, லேடிஸ்க்கு ஏற்படுற வெள்ளை, அதிகப்படியான உதிரப்போக்கு, இத்தனையும் குறையிறது வந்து பார்த்திங்கன்னா அந்த எள்ளெண்ணெய், எள்ளெண்ணெய் வயிற்றுக்கு தொப்புளுக்கு வைக்கிறது மூலிமா இவ்வளோ சார்ட் ஆஃப் டிஸார்டர்ஸ் குறையுதுங்க. அதே மாதிரி இந்த வேப்பெண்ணெய் கடுகலையும் சில பேஷண்ட்ஸ்க்கு சொல்லுவோம். அது எதுக்குன்னா இந்த ரொம்ப ஈரம் இருக்க பேஷண்ட்ஸு, இந்த அடிக்கடிக்கு ஃபிட்ஸ் வருது பார்த்திங்களா அந்த மாதிரி இருக்க பேஷண்ட்ஸு, நரம்பு குறக்கலி பிடிக்குது அப்படிம்பாங்க, நரம்பு ஒலையுது, கால் ஒலையுது அப்படின்லாம் வந்து சில பேஷண்ட்ஸ் சொல்லுவாங்க. அவங்களுக்கு வந்து நாங்கள் என்ன என்ன சொல்லுவோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா கடுகு எண்ணெய் சொல்லுவோம். கடுகு எண்ணெயை தொப்புளில் விட்டுட்டு மசாஜ் பண்ணிவிட்டு படுத்துக்கோங்க அப்படிம்போ அதில் அவங்களுக்கு நல்ல இம்ப்ரூவ்மெண்ட் கிடைக்கும். அதே மாதிரி ஸ்கின் மேனிஃபெஸ்டேஷன்ஸ் நிறைய இருக்குது, எக்ஸிமா இருக்குது, சோரியாசிஸ் இருக்குது, இந்த மாதிரி காம்ப்ளிகேஷன்ஸ் இருக்குது உங்களுக்கு, வெண்புள்ளிகள் இருக்குது, இந்த மாதிரி காம்ப்ளிகேஷன்ஸ் இருக்குது உங்களுக்கு என்ன சொல்லுவோம்னா வேப்பெண்ணெய் வைக்க சொல்லுவோம். ஆனால் வேப்பெண்ணெய் ரொம்ப சூடு நிறைய வைக்கக்கூடாது, சும்மா ஒரு மூணே சொட்டு வயிற்றில் விட்டு மசாஜ் பண்ண சொல்லுவோம். லீஷன்ஸ் இருக்க இடத்துலையும் எக்ஸ்டர்னலாக அப்ளை பண்ண சொல்லுவோம். இதில் வந்து பார்த்திங்கன்னா ஸ்கின் மேனிஃபெஸ்டேஷன்ஸ் நிறைய மாறுறத நாங்கள் பார்த்துருக்கோங்க, ஓகேங்களா. இந்த டீட்ரி ஆயில், நீங்கள் டீட்ரி ஆயில் சொன்னீங்களே இங்கே, இது என்ன, அது சமீபத்தில் சேர்த்த ஒன்று தான். அந்த டீட்ரி ஆயில் எசென்ஷியல் ஆயில் வந்து கடையில் கேட்டிங்களான்னு நம்மளுக்கு கிடைக்கும், ஆன்லைனில் கிடைக்கும். இது எதுக்கு யூஸ் பண்ணுறது அப்படின்னாங்க, உடம்பில் வந்து பார்த்திங்கன்னா நோய் எதிர்ப்பு சக்தியை அதிகப்படுத்துறதுக்கு, இம்யூன் சிஸ்டம் அதிகப்படுத்துறதுக்கு யூஸ் பண்ணுறது. ஏன்னா இந்த தொப்புளை வந்து என்ன சொல்கிறாங்கன்னா இட்ஸ் அ கேட்வே ஃபார் லிம்ஃபேட்டிக் சிஸ்டம் அப்படின்னு நம்பப்படுதுங்க. அதாவது உடம்புல எதிர்ப்பு சக்தி எடுத்துகிட்டு போகிற அந்த எதிர்ப்பு சக்தி சிஸ்டம்க்கு வந்து பார்த்திங்கன்னா தொப்புள் தான் வந்து ஒரு தலைவாசலாக கருதப்படுது. அதனால் அந்த தொப்புள் பகுதியை ஆரோக்கியமாக வச்சுக்கிறது மூலிமா, சூடு இல்லாமல் வச்சுக்கிறது மூலிமா நம்ம வந்து நிறைய நோய்களை தடுக்கலாம் அப்படின்ற மாதிரி ஒரு நம்பப்படுது. ஸோ அவங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா அந்த மாதிரி இருக்க பர்சனாலிட்டிஸ்க்கு டீட்ரி ஆயில் கொடுப்போம். அதாவது எப்போ பார் வந்து உடம்பு சரியில்லாமல் போகுது, அடிக்கடி சளி பிடிக்கிறது, அடிக்கடி காயிலாக போகிறது, ஒரு சில பேஷண்ட்ஸ் நம்ம பார்த்துருப்போம் பார்த்திங்களா, ஒரு சில பர்சனாலிட்டிஸ் எப்போ பார் காயிலாக போவாங்க, அவங்க அம்மாவே வந்து சொல்லுவாங்க அந்த பிள்ளைங்களை, இது சரியான சீக்கு கோழி மேடம், எப்போ பார் உடம்பு சரியில்லாமல் போகுது அப்படிம்பாங்க. நல்ல எதிர்ப்பு சக்திக்கு ஏதாவது ஒரு டானிக் கொடுங்க அப்படின்னு கேட்பாங்க. அப்போ வந்து பார்த்திங்கன்னா நாங்கள் சஜஸ்ட் பண்ணுறது இந்த டீட்ரி ஆயில் தொப்புளுக்கு விட சொல்லுவோங்க. அதே மாதிரி பார்த்திங்கன்னா நெல்லிக்காய் வந்து ஜூஸ் குடிக்க சொல்லுவோம். அதே மாதிரி ஹோமியோபதியில் ஆல்ஃபா அல்ஃபா மால்ட்டுன்னு இருக்குது, இதுவும் சஜஸ்ட் பண்ணுவோம். ஸோ இத்தனை விஷயம் நாங்கள் சஜஸ்ட் பண்ணுவோம் இந்த மாதிரி எதிர்ப்பு சக்தி அதிகமாகிறதுக்கு. அவங்களுக்காக இந்த டீட்ரி ஆயிலுங்க, அதில் என்ன அப்படி என்ன சொல்கிறாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா, இதில் வந்து பெஸ்ட் ஆன்டி ஆக்சிடென்ட் ப்ராப்பர்ட்டிஸ் இருக்குது இந்த டீட்ரி ஆயிலில். அதனால் வந்து பார்த்திங்கன்னா இந்த ஃப்ரீ ரேடிக்கல்ஸ் ஃபார்ம் ஆகாமல் தடுக்குது, அதனால் நோயே வர்றதை தடுக்குது அப்படின்றது சொல்லியிருக்காங்க. ஸோ அது வந்து சஜஸ்ட் பண்ணும். இந்த எண்ணெயிலாங்க தொப்புளில் அப்ளை பண்ணுறதும் கூட காலையும் நம்ம அப்ளை பண்ணிக்கலாம். நிறைய தேய்க்காதீங்க, சும்மா கொஞ்சமே ஒரு நாலஞ்சு சொட்டு காலுக்கு நல்லா அப்ளை பண்ணிவிட்டு படுக்கிறது மூலிமா உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா பெருமளவு நான் சொன்ன அத்தனை நோய்களும் வந்து வராமையே தடுத்துட முடியுங்க. இன்னொன்று, சிலர் வந்து கேட்பாங்க மேடம் தொப்புள் பகுதி ரொம்ப அழுக்காக இருக்குது, கருப்பாக இருக்குது, என்ன பண்ணுறது அப்படின்னு கேட்பாங்க. அவங்களுக்கு வந்து நாங்கள் என்ன சொல்லுவோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, வெண்ணெய் இருக்குது பார்த்தீங்களா, பட்டர், வெண்ணெயை வந்து கொஞ்சோண்டு எடுத்து தொப்புள் பகுதியில் அப்ளை பண்ணிவிட்டு படுக்க சொல்லுவோம். ஒரு சிலர் வந்து நெய் அப்ளை பண்ணிட்டு படுக்க சொல்லுவோம். அதாவது அழுக்கும் இருக்குது, உடம்பு சூடும் இருக்குது, ரொம்ப தோல் வந்து வறண்டு வறண்டு போயிடுது அப்படின்றவங்களுக்கு நெய் ஒரு சொட்டு, சும்மா இவ்வளோ நெய் எடுத்து தொப்புள் பகுதியில் அப்ளை பண்ணிவிட்டு படுக்க சொல்லுவோம். அதே மாதிரி நெய் வந்து கொஞ்சம் குடிக்க சொல்லுவோம். இப்போ நிறைய பேர் நெய் குடிக்கிறதுனா என்ன சொல்கிறாங்கன்னா, காலையில் எழுந்திரிச்சோடனே மூணு ஸ்பூன் நெய் குடிக்கணுமா மேடம், சுடு தண்ணி குடிக்கணுமா அப்படி கேட்குறாங்க. ஆக்சுவலி நாங்கள் அப்படி சஜஸ்ட் பண்ணுறதில்ல. நாங்கள் என்ன சொல்லுவோம்னா, ஒரு நாளைக்கு ஒரு டீஸ்பூன் நெய் எடுத்துக்கோங்க, ஸ்கின் நல்லா ஹைட்ரேட்டாக இருக்கிறதுக்கு, முடி நல்லா ஆரோக்கியமாக இருக்கிறதுக்கு, தோலில் ரிங்கிள்ஸ் வராமல் இருக்கிறதுக்கு, கொலேஜன் நல்லா என்ஹான்ஸ் ஆகிறதுக்கு, இது எல்லாத்துக்கும் ஒரு நாளைக்கு ஒரு டீஸ்பூன் நெய் எடுத்துக்க சொல்லுவோம். அது வந்து நம்ம சாப்பாடு சாப்பிட்றோம் பார்த்திங்களா, சாப்பாடு சாப்பிடும்போது சாதத்துக்கு முன்னாடி கொஞ்சம் பருப்பு போட்டு அந்த நெய் போட்டு சாப்பிட்ற பழக்கம் நம்மளுக்கு இருக்குது பார்த்திங்களா. நம்ம பாட்டி எல்லாம் நம்மளுக்கு சொல்லியிருப்பாங்க, பருப்பு பொடி போடுவாங்க, பருப்பு போடுவாங்க, சுண்டக்காய் பொடி போடுவாங்க. ஸோ இந்த மாதிரி பொடி போட்டு நம்ம நெய் ஊற்றி சாப்பிட்டாலே போதுமானதுங்க, சரிங்களா. ஸோ இந்த தொப்புளில் என்ன வைக்கிறது, என்னென்ன எண்ணெய் வைக்கலாம், அதே மாதிரி டைமிங்ஸ் வந்து நான் சொல்லிட்டேன், மார்னிங்கும் வைக்கலாம், ஈவினிங்கும் வைக்கலாம், நைட்டும் வைக்கலாம். நைட்டு வைக்கிறது ரொம்ப நேரம் நம்மளுக்கு ஸ்டேஜஸ் ஆகும், மார்னிங்கில் வைக்கிறது ஒரு மணி நேரம் ரெண்டு மணி நேரம் தான் நம்ம வயிற்றில் இருக்கும், நம்ம வேலை செய்கிறதுனால அது வந்து ட்ரெஸ்லாம் பட்டு இதுவாகிடும்.
நைட் வைக்கிறது ரொம்ப நேரம் ஸ்டேசஸ் இருக்கும், எப்போனாலும் வச்சுக்கலாம். உங்களோட ஆப்ஷன் தான். என்னென்ன எண்ணெய் வைக்கிறதுனால என்னென்ன பெனிஃபிட்ஸ் வருது, எந்தெந்த எண்ணெய் வைக்கிறதுனால எந்தெந்த நோய்கள் சரியாகுது அப்படின்றது உங்களுக்கு நான் புரிகிற மாதிரியே சொல்லியிருக்கேன். இந்த பதிவு பயனுள்ளதாக இருக்கும்னு நினைக்கிறேன். இதே மாதிரி இன்னொரு பதிவில் உங்களை சந்திக்கிறேன். தேங்க்யூ.